கல்வாரி நாயகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பேசினதான 5வது வார்த்தையை குறித்து இந்த நாளிலே சற்று சிந்திக்க நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசினதான 5வது வார்த்தையை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்கும்படி கேட்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சிலுவையில் அறையப்பட்டவராக உயிர்நீத்து கொண்டிருக்கும் இயேசு தாகமானார் என்று மட்டும் இங்கு எழுதப்படாமல் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவராக இயேசு பூமியில் வந்தார். பூமியில் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்யும் தகுதி அடையும்படி ஞானஸ்நானம் பெற்று ஆவியால் நிரப்பப்பட்டார். தன்னை பூமிக்கு அனுப்பின பிதாவாகிய தேவன் தன்னை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கற்பித்தாரோ அவைகளையே செய்யவும் அவைகளையே பேசவும் தன்னை அர்ப்பணம் செய்திருந்தார். தன்னை குறித்த பிதாவின் சித்தம் என்னது என்பதை வேத வாக்கியங்களின் மூலமாகவும் பிதாவோடு இடைவிடாத தொடர்பு ஐக்கியம் கொண்டு ஜீவிப்பதன் மூலமாகவும் அறிந்து தினமும் கிரியை செய்தார். அவர் பேசினார். இந்த உண்மைகளை நாம் அறிய வேண்டுமானால் ஒரு சில வசனங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை நான் அடிக்கோடி கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது என்று யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலும் யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்துல நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு மெய்யாய் இருக்கிறது. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று யோவான் 5:19 வாசிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அவர் சிலுவையில் தொங்கும் போது தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை கேட்டவர்கள் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்ற விஷயம் முன்னதாகவே வேதத்தில் முன்னுரைக்கப்பட்டிருந்ததால் அந்த வேத வாக்கியம் தன்னில் நிறைவேறும்படி இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவருடைய ஊழிய காலத்துல அவர் சமாரியா நாட்டு ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தா என்றார். சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா நாட்டு ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு பார்த்து, உன்னிடத்தில் பேசுகிற நான் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடம் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்றார். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று யோவான் 4:8-14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். இன்றைய உலக மக்களுடைய நிலை இதுவே. ஒவ்வொருவரும் பாவ செயல்களில் பசியும் தாகமும் கொண்டு இரவு பகலாக அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமாரியா ஸ்திரீ அநேக ஆண்களுடன் ஜீவித்தும் அவளுடைய சிற்றின்பத்தின் தாகங்கள் தீர்க்கப்படாதவளாய் இருந்தாள். உலக இன்பங்களில் மயங்கி அவைகளின் மீது பசி தாகம் கொண்டு அலைந்து திரியும் மக்களின் தாகத்தை ஜீவ ஊற்றாக வந்த இயேசு தம்மை விசுவாசிக்கிறவர்களின் உலகத்தில் உள்ள இன்பங்களின் தாகத்தை தீர்க்கும்படி சிலுவையில் தாகமடைந்தவராய் தொங்கி ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருந்தது. கலாத்தியர் 3:14 எவ்விதம் நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற அவர் நமக்காக சாபமாக்கப்பட்டார். 5:21 எவ்விதம் நாம் நீதிமான்களாக்கப்படும்படி அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டாரே. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி சொன்னார். ஒரே ஆவியினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கிறோம். நம்முடைய தாகம் தீர்க்கும்
படும்படி இயேசு நமக்காக தாகம் அடைந்ததோடு தாகம் தீர்க்கும் ஜீவன் நதியாகிய பரிசுத்த ஆவியை நமக்காக அவர் அனுப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் பரிபூர்ணமான நிறைவில் தினமும் ஜீவிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே இது நமக்கு சொந்தமாக நமக்கு உரிமையாக மாறும். ஆவியில் நிறைந்திருங்கள் என்ற கட்டளை உங்களில் தினமும் நிறைவேற்றுங்கள். நீங்களும் நானும் தாகம் தீர்க்கப்பட முடியும். நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இவ்வுலகில் நீங்கள் உயிருடன் ஜீவிக்கும் காலமெல்லாம் உங்களை குறித்த தேவ சித்தம் உங்கள் மூலம் நிறைவேறும்படி இயேசுவுடன் இடைவிடாத ஐக்கியம் கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்பொழுது தேவ சித்தப்படி நீங்கள் பூமியில் கிரியை செய்யவும் தேவனுக்கென்று நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கவும் பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உபயோகிப்பார். இந்த 5வது வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எப்படி இயேசு பிதா தன்னை அனுப்பினதான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கடைசி வரைக்கும் அவருக்குள்ளே அந்த பிதாவுக்குள்ளே இருந்த தாகம் அவருக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையும் அவர் செய்ய சொன்னதையும் அவருடைய உறவிலிருந்து அவருடைய ஐக்கியத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அதை இந்த உலகத்திலே செய்து முடித்தாரோ அதே தாகம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ, எந்த காரியங்களை நடப்பிக்க விருப்பமாக இருக்கிறாரோ அதை நீங்களும் நானும் அனுதினமும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவ உறவிலே இருந்து தேவ ஐக்கியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய தாகத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய தாகம் நம்முடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அந்த ஒரு ஆத்ம தாகம் இன்றைக்கு நமக்குள்ளே உருவாகட்டும். அப்படி உருவாகும் போது அவருடைய சித்தப்படி நாம கிரியை செய்யும் போது நாம தேவனுக்காக நல்ல கனிகளை கொடுக்க முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பல விதங்களிலே பயன்படுத்தி அநேகருக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய இருதயங்களிலே கிரியை செய்யட்டும், நம்முடைய சிந்தையிலே கிரியை செய்யட்டும். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.